வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வகுப்புகள் தான் முழுக்க முழுக்க எஸ்ஐ மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வகுப்புகள் இந்த வீடியோவில் நடத்தப்படும். அதாவது இப்போ வந்து எஸ்ஐ மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதில் எஸ்ஐக்கு வந்து இப்போ வந்து கரண்ட்ல இன்டர்வியூ நடந்துன்னு இருக்கு. கான்ஸ்டபிள் எக்ஸாமில் வந்து எல்லாம் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஆன்சரிக்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ கட் ஆஃபுக்காக எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. இதில் நாங்கள் வந்து நிறைய பேர்ட்ட விசாரித்தோம். விசாரித்த வரைக்கும் சொன்னவங்க என்னன்னா, எக்ஸாம் சரியாக பண்ணலை, நான் எஸ்ஐ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கணும்னா, இனி வரும் காலங்களில் எப்படியும் எஸ்ஐ மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் கால்ஃபர் வரும். அதனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம இப்போலேருந்தே தொடங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிவு பண்ணி இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். யூடியூப்பில் ஆன்லைன் வீடியோவை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எஸ்ஐ மற்றும் கான்ஸ்டபிள் எக்ஸாமிற்கு நீங்கள் தயார் பண்ணணும், நாம் எஸ்ஐ ஆகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து ஃப்ரீயாக எல்லாருக்கும் வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அதனால் கீழே உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதாவது எஸ்ஐ போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த ரெண்டு பேருக்கும் விருப்பம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். எப்படின்னா இப்போ நாங்கள் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் சொல்லிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. பிசி எக்ஸாம் நான் படிக்க போகிறேன்னா பிசின்னு சொல்லிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து அதை அந்த நம்பரை எடுத்து நாங்கள் குரூப் எஸ்ஐ பிசி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பாக ஓப்பன் பண்ணுவோம். அதில் ஒரு நாளைக்கே என்னென்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சிலபஸ் வைஸாக நாங்கள் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப்ல சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் வந்து அதற்கான கேள்வி கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்த பிறகு பண்ணுறது வேஸ்ட், வருமுன் பண்ணாதான் நாம் வந்து அதில் சக்ஸஸ் அடைய முடியும். நாங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வெற்றி அடைகிற அளவுக்கு நாங்கள் வந்து ஐடியாக்கள் நிறையா தருவோம். இது முழுக்க முழுக்க எஸ்ஐ மற்றும் பிசிக்கு உண்டான வீடியோ கிளாஸஸ் தான் இது. வந்து நீங்கள் வந்து இதை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருனா இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருப்போம். நீங்கள் தவறாமல் எங்களுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துனே இருக்கணும். அதேமாதிரி நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் உடனே கேதர் பண்ணுங்க. ஏன்னா போலீஸ் எக்ஸாம், பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே, இப்போ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்குமே இங்கிலீஷ் இருக்காது, தமிழும் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து என்னது ஜிகே மேக்ஸ் இது மட்டும்தான் படிப்பீங்க. ஆனால் எஸ்ஐ எக்ஸாமையும் பிசி எக்ஸாமையும் கம்பேர் பண்ணக்குள்ள ஆல் ஓவராக எல்லாத்துலேயுமே இருந்து கேட்பாங்க. இங்கிலீஷில் 5 மார்க் வரும், தமிழில் 8 மார்க் வரும், ஜிகே மேக்ஸ் எல்லாமே வரும். அப்போ நாம் வந்து இது வந்து ஓவரால் நிறையா ஜிகே நமக்கு தெரியணும். ஓவராலாக நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும். அதுக்கேற்ற அப்படி கவர் பண்ணால் தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி அடைய முடியும். வந்து எனக்கு 100% நான் எஸ்ஐ பிசி ஆகணும் அப்படின்னு ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயும் கோச்சிங் சென்டர் போகாமல் இதுமாரி வீட்டிலே இருந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கணும். நாங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனெல்லாம் எல்லாம் வந்து 100% கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்மாக வேலைக்கு போயிடலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள். கீழே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க. இப்போ நாங்கள் நம்பர் போட்டிருப்பேன், இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.